بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முளில்லலா வ மன் யுளில் ஃபலா ஹாதியலா வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு யா ஐயுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வ லா தமுதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் யா ஐயுஹன் நாஸு தக்கூ ரப்பகுமுல்லதீ ஹலக்ககும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஜௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஆ واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فَإِنَّ خَيْرَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَخَيْرَ الْهَدْيِ هَدْيُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَشَرَّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا وَكُلُّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ وَكُلُّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلُّ ضَلَالَةٍ فِي النَّارِ وَارْتَغِلِ الْسِرَنْدَ اللَّهُடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்தத்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நானும் உங்களது சிந்தனையில் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இணை வைத்தல் பித்தத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நாம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே,
அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ந்து நாம் பல்வேறு விஷயங்களை அறிந்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் இந்த உலகத்திலிருந்து ஒரு மனிதன் மரணத்தின் மூலம் விடைபெறும் பொழுது மரணத்தை அவனுடைய உடம்பிலே இருந்து பறிக்கப்படுகின்ற உயிர் பிரிதலை பற்றி அல்லாஹும் அல்லாஹினுடைய ரசூலும் நமக்கு என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதை இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். நாம் நம்முடைய வாழ்வில் அதிகமதிகம் அமல் செய்வதற்காக வேண்டியும் நாம் நம்முடைய வாழ்வில் குற்றங்கள் பெரும்பாவங்களில இருந்து விலகி வாழ்வதற்காக வேண்டியும் இந்த உரை பயன்பெறும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த உரை இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, பொதுவாகவே இந்த உலகத்தில் மனிதர்கள் மரணிக்கும் பொழுது வெளியே இருக்கிற யாருக்கும் அந்த மரணத்தருவாயில் இருக்கிற மனிதனை சுற்றி இருக்கின்ற அவனுடைய குடும்பத்தினர்கள், அவனுடைய இரத்த பந்த உறவினர்கள், அவனுடைய கணவன் மனைவி தாய் தந்தை பிள்ளைகள், யாருக்குமே தெரியாத பல்வேறு சம்பவங்கள், உடம்பிலே இருந்த உயிர்கள் பறிக்கப்படும் பொழுது நடைபெறுகிறது என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். யார் எந்த மதத்தை உடையவர்களாக இருந்தாலும் சரி, யார் எந்த நம்பிக்கைக்கு உடையவர்களாக இருந்தாலும் சரி, நிச்சயம் இந்த சம்பவம் நடக்கும் என்பது நம்மை படைத்த இறைவனுடைய நியதி. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு விரோதமாக அல்லாஹுவை புறக்கணித்து, தூதரை புறக்கணித்து, வேதத்திற்கு மாற்றமாக இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் மரண நேரத்தில் அவர்களுடைய செயல்பாடுகள் தவறு, அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் தவறு, எது சத்தியம் எது அசத்தியம், எது நரகத்திற்குரிய காரியம் எது சொர்க்கத்திற்குரிய காரியம், எந்த கொள்கை சரியானது எந்த கொள்கை தவறானது என்பதையெல்லாம் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் புரிய வைத்து, விளங்க வைத்து, அவர்களும் விளங்கி உயிர் பறிக்கப்படுகிற அந்த வான தூதர்களிடத்தில் அவர்கள் மன்றாடுகிற காட்சி எல்லாம் அல்லாஹு தஆலா திருக்குறளில் நமக்கு சொல்லித் தருகிறான். கூர்ந்து கவனிக்கக்கூடிய மக்களுக்கு பல்வேறு வகையான படிப்பனை சம்பவங்களை அல்லாஹு தஆலா இந்த உரையின் மூலம், இந்த தலைப்பின் மூலம், திருக்குறானில் பல இடங்களில் அல்லாஹு தஆலா நமக்கு தெளிவுறுத்துகிறான். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் 33வது அத்தியாயம் 16வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், குல்லை என்ஃபாக்குமுல் ஃபிரார், எதை விட்டும் நீங்கள் வெறுண்டு ஓடுகிறீர்களோ, இன் ஃபரர்த்தும், அந்த வெறுண்டு ஓடுதல் உங்களுக்கு பலனளிக்காது. எதை விட்டும் ஓடுகிறீர்களோ, மினல் மௌத்தி அவில் கத்லி வைதல் லா துமத்தவுன இல்லா கலீல், மரணத்தை கண்டோ கொல்லப்படுவதை கண்டோ நீங்கள் எங்கு விரண்டோடினாலும் அப்படி விரண்டோடுவது உங்களுக்கு பயனளிக்காது. அல்லாஹ் சொல்கிறான். 62வது அத்தியாயத்தின் 8வது வசனம், இந்த வசனத்திலும் அல்லாஹ் மிக தெளிவாக மரணத்தை கண்டு யாரும் எங்கும் ஓட முடியாது, அந்த மரணம் ஒவ்வொரு மனிதர்களையும் துரத்திக் கொண்டே இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். குல் இன்னல் மௌத்தல்லதி
தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். மரணம் ஒவ்வொரு மனிதர்களையும் துரத்திக் கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய நாட்டம் உங்களுக்கு விதிக்கப்படும் பொழுது அந்த மரணம் உங்களை பிடித்துக் கொள்ளும் என்று அல்லாஹ் சொல்கிறான். 50வது அத்தியாயம் 19வது வசனம், வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக், எந்த மரணத்தை கண்டு வெறுண்டோடினீர்களோ இதோ அது உண்மையாகவே உங்களுக்கு வந்துவிட்டது. ذلك ما كنت منه تحيد, நிச்சயமாக விரண்டோடி கொண்டிருந்த அந்த மரணம் இதோ உங்களுக்கு வந்துவிட்டது, அது உண்மையாகி விட்டது என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். நண்பர்களே, பொதுவாக இந்த உலக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அல்லாஹு தாலா எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலே இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை இறை தூதர்களுக்கு வஹி அனுப்புவதற்காக வேண்டி மட்டுமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நியமனம் செய்திருக்கிறான். அவருடைய பணி அல்லாஹ்விடமிருந்து வஹியை வாங்கிக் கொண்டு தூதர்களுக்கு எடுத்துச் சொல்வது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பணி. ஒரு வானவரின் மூலம் அல்லாஹ் இறை செய்தியை தூதர்களுக்கு தொடர்ந்து அல்லாஹு தஆலா வழங்கிக் கொண்டிருந்தான் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். அதே போல பெரும்பான்மையான முஸ்லிம்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்றால், அல்லாஹு தஆலா உயிரை பறிப்பதற்கென்றே ஒரு வானவரை நியமனம் செய்திருக்கிறான். அவருடைய பெயர் இஸ்ராயில். அவர்தான் ஆதம் நபியிலே இருந்து இந்த உலகம் அழிகிற நாள் வரை இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய எல்லோருடைய உயிரையும் அவர்தான் பறிக்கிறார் என்கிற நம்பிக்கை இஸ்லாமிய மக்களுக்கு உண்டு. அது மிகப்பெரிய தவறு. இஸ்ராயில் என்கிற வானவருடைய பெயரை குரானிலோ ஹதீஸிலோ எங்குமே நீங்கள் பார்க்க முடியாது. மாறாக அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதர்களுடைய உயிர்களையும் இந்த உலகத்தில் எப்படி கைப்பற்றுகிறான் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான் திருக்குறானில். அல்லாஹ் அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட வானவர்களின் மூலம் அல்லாஹு தாலா நம்முடைய உயிர்களை கைப்பற்றுகிறான். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹு தாலா நமக்கென்று வானவர்களை அல்லாஹ் தீர்மானம் செய்து வைத்திருக்கிறான். ஒரு வானவரின் மூலம் உலக மக்களுடைய உயிர்களை எல்லாம் கைப்பற்றுகிற ஏற்பாடு அல்லாஹ்விடத்திலே இல்லை. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹு தஆலா வானவர்களை தீர்மானம் செய்து வைத்திருப்பதாக அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். கேளுங்கள் சகோதரர்களே, 6வது அத்தியாயத்தின் 61வது வசனம், ஹத்தா இதா ஜாஹதகுமுல் மௌத் தவஃபத்துஹு ருசுலுனா வஹும் லா யுஃபர்ரிதூன், அவர்களுக்கு மரணம் நெருங்கினால் நம்முடைய தூதர்களின் மூலம் அவருடைய உயிர்களை நான் பறிக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். அதற்கென்று தீர்மானிக்கப்பட்ட மலக்கு, அவரவர்களுக்கென்று தீர்மானிக்கப்பட்ட மலக்கு, அவர்களின் மூலம்தான் மனிதர்களுடைய உயிர்களை அல்லாஹ் கைப்பற்றுகிறான். இன்னும் தெளிவாக 32வது அத்தியாயத்தின் 11வது வசனம், இந்த வசனத்தை பாருங்கள், குல் யத்தவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிக்கும், ஒவ்வொருவருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கின்ற வான தூதர்களின் மூலம் அவர்களுடைய உயிர்களை நான் கைப்பற்றுகிறேன் என்று எந்த அளவுக்கு தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொருவருக்கும் நியமிக்கப்பட்ட மலக்கு, ஒரு மலக்கை நியமித்து எல்லோருடைய உயிரையும் அல்லாஹ் கைப்பற்றுவதாக எங்குமே அல்லாஹ் சொல்லவில்லை. தூதர்களின் மூலம் கைப்பற்றுகிறேன், அந்த தூதர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நியமித்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அந்த தூதர்கள் எப்படி நம்மை பின்தொடர்கிறார்கள், 13வது அத்தியாயத்தின் 11வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், லஹு முஅக்கிபாத்துன் மின் பைனி யதைஹி வ மின் ஹல்ஃபிஹி யஃபலூனஹு மின் அம்ரில்லா, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப அந்த வானவர் உங்களுக்கு முன்னும் பின்னும் உங்களை பாதுகாக்க வந்து கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் இதுவரை பார்த்த இறை வசனங்களின் மூலம் நமக்கு ஒரு உண்மை புலப்படுகிறது, மரணத்தை கண்டு எங்கும் ஓடி ஒளிய முடியாது, மரணத்தை கண்டு எங்கும் ஓடி ஒளிய முடியாது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதர்களுக்கும்
அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக இறைவன் வானவர்களை ஏற்பாடு செய்திருக்கிறான். அவர்களுடைய கண்காணிப்பு இல்லாமல் நீங்கள் எங்கும் செல்ல முடியாது, உறங்க முடியாது, மழைஜலம் கழிக்க முடியாது, வெளியூருக்கு செல்ல முடியாது. இரவு நேரத்தில் தவறுகள் செய்வதாக இருந்தாலும் உங்களோடு இருக்கிறார் அந்த வானவர். மிகப்பெரிய கண்காணிப்புக்கு மத்தியில் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களையும் அல்லாஹு தஆலா வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். ஏன் இந்த ஏற்பாடு? எதற்கு இந்த ஏற்பாடு? மறுமை நாளில் மனிதன் அல்லாஹுக்கு எதிராக பேசிவிடக் கூடாது. ஒவ்வொரு மனிதர்களுடைய செயல்பாடுகளையும் மிக மிக துல்லியமாக பதிவு செய்வதற்காக வேண்டி ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணம், அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய அனைத்து வகையான அவனுடைய காரண காரியங்கள் அனைத்தையும் கண்காணித்து எந்த நேரமும் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தால் உடனே நம்மை பிடித்துக் கொள்வதற்காக வேண்டி ஒவ்வொரு வானவர்களையும் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களுக்கு நியமித்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா இவ்வளவு தெளிவாக கூறியிருக்கும் பொழுது எப்படி இந்த உலகத்தில் பாவம் செய்ய முடியும்? எப்படி இந்த உலகத்தில் அநியாயம் செய்ய முடியும்? எப்படி இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடக்க முடியும்? எப்படி இந்த உலகத்தில் அல்லாஹ் ஏவிய காரியங்களை செய்யாமல் வாழ முடியும்? நிச்சயமாக முடியாது. மிகப்பெரிய கண்காணிப்புக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பர்களே. இது முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது பாருங்கள், நான் ஆரம்பத்தில் நினைவுறுத்தியதை போல இந்த உலகத்தில் வேண்டுமானால் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம், யாரும் உங்களை கேட்க முடியாது. உங்களுக்கு மார்க்கம் இஸ்லாம், பிடித்தால் ஏற்றுக்கொள்ளலாம், பிடிக்காவிட்டால் நிராகரிக்கலாம். ஏன்? அல்லாஹ்வுடைய பூமியில் இருந்து கொண்டு அல்லாஹ்வே இல்லை என்று கூட பேசுகிற உரிமை உங்களுக்கு இருக்கலாம். அல்லாஹ் உங்களை படைத்திருக்க அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் பக்கம் பக்கமாக நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறேன், வேண்டுபவர்களுடைய பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், பாதுகாப்பு கேட்டால் பாதுகாப்பு தருகிறேன், பிள்ளைகள் வேண்டுமானால் பிள்ளைகளை தருகிறேன், வறுமை போக்க பிரார்த்தனை செய்தால் போக்கி உங்களுக்கு செல்வத்தை தருகிறேன். எவ்வளவு வசனங்களை திருக்குறானில் அல்லாஹ் சொல்கிறான். அந்த அல்லாஹுவை விட்டுவிட்டு அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மனிதர்களிடத்திலே போய், உருவ சிலைகளிடத்திலே போய், உயிரற்ற பொருள்களிடத்திலே போய் தன்னுடைய தேவைகளை கேட்கிற இஸ்லாமிய சமுதாயம் மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் அப்படி கேட்கிற உரிமை, அதை நியாயப்படுத்தி பேசுகிற உரிமை உங்களுக்கு உலகத்தில் இருக்கலாம். ஆனால் ஒரு நேரம் உண்டு உங்களுக்கெல்லாம். அந்த நேரத்தை குறித்து அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அப்பொழுது தெரியும் எது சத்தியம் எது அசத்தியம் என்று. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களையும் இந்த உலகத்தில் புரிய வைத்து புலம்ப வைத்து அதற்கு பிறகுதான் உயிர்களை அல்லாஹ் கைப்பற்றுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாரை அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான் தெரியுமா? திருக்குறானில் 10வது அத்தியாயத்தின் 90வது வசனம், 91வது வசனம். இந்த வசனத்தை எடுத்து பாருங்கள். உயிரை பறிக்கக்கூடிய நேரத்தில் யாரை அல்லாஹு தஆலா, அல்லாஹுவே உன்னை நான் ஒப்புக்கொள்கிறேன், அல்லாஹுவே இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அல்லாஹுவே இதோ நான் முஸ்லீமாக மாறிவிட்டேன் என்று உயிர் பறிக்கப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் யாரை சொல்ல வைக்கிறான் தெரியுமா? ஃபிரௌனை அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். ஃபிரௌனை அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் என்றால், ஃபிரௌன் என்பவன் கொடுமைக்காரன், ஃபிரௌன் என்பவன் அநியாயக்காரன், ஃபிரௌன் என்பவன் நான் தான் கடவுள் என்று பேசிய துணிச்சலுடையவன். இஸ்லாத்தை ஏற்ற மக்களை எல்லாம் கொன்றான், தூதரை கொலை செய்ய பின்தொடர்ந்தான், கடல் பிளக்கப்பட்டு தூதரும் தூதரோடு இருந்த மக்களும் காப்பாற்றப்பட்டார்கள். ஃபிரௌன் தண்ணீரில் மூழ்கி இறந்து போனான் என்றுதானே நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இந்த வசனத்தை பாருங்கள் அன்பர்களே, 10வது அத்தியாயத்தின் 90வது வசனம், 91வது வசனம். மூச்சு திணறி உயிர் பறிக்கப்படுவதை அவன் உணர்ந்து அவன் சொன்ன வாசகத்தை அல்லாஹ் பதிவு செய்து உலக மக்களுக்கு சொல்லித் தருகிறான். இந்த நிலையை உங்களுக்கு எல்லோருக்கும் நான் உண்டாக்குவேன், இந்த நிலையை எல்லோருக்கும் நான் உண்டாக்குவேன் என்று அல்லாஹு தஆலா திருக்குறானில் பதிவு செய்து நமக்கு சொல்லுகிறான். அந்த ஃபிரௌன் சொன்னானாம், ஹத்தா இதா அதரக்கஹுல் அரக் கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத்து பிஹி பனு இஸ்ராயில் வ அனா மினல் முஸ்லிமீன். பனு இஸ்ராயிலர்கள் எந்த அல்லாஹுவை வணங்கினார்களோ
அந்த அல்லாஹுவை இதோ நானும் வணங்குகிறேன், நான் கடவுள் அல்ல, நான் கடவுள் என்று மக்களிடத்தில் சொல்லிக் கொண்டதெல்லாம் தவறு. மூசாவும் மூசாவுடைய சமூகத்தினர்களும் எந்த அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு வந்தார்களோ அந்த அல்லாஹுதான் உண்மையான ரப். நான் தவறழைத்து விட்டேன், நான் ரப் அல்ல, வணக்கத்திற்குரியவன் அந்த அல்லாஹு வைத்தவர யாருமே கிடையாது, இதோ நான் முஸ்லீமாகி விட்டேன் என்று தன்னை பிரகடனப்படுத்த வைத்தான் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அந்த ஃபிரௌனை. பாருங்கள் திருக்குறானில் 10வது அத்தியாயத்தின் 90வது வசனம். இந்த உலகத்தில் பேசுகிற உரிமை இருக்கிறது என்பதற்காக, பேசுகிற பேச்சாற்றல் இருக்கிறது என்பதற்காக அல்லாஹுவை குறித்து அல்லாஹுனுடைய வல்லமைக்கு எதிராக, அவனுடைய கருணைக்கு எதிராக, அவனுடைய அருளுக்கு எதிராக, அவனுடைய படைப்பும் தன்மைக்கு எதிராக அல்லாஹுவால் படைக்கப்பட்டவர்களிடத்திலே போய் உதவி தேடலாம் என்று மக்களை இன்றைக்கு ஒரு சாரார் தூண்டி அதன் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அழைக்கிற உரிமை உங்களுக்கு உண்டு. நீங்கள் தாராளம் செய்வீர்கள் ஒரு நேரம் வரை, ஒரு நேரம் வரை. அல்லாஹு தாலா அந்த நேரத்தில் ஃபிரௌனுக்கு புரிய வைத்ததை போல நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் புரிய வைப்பான். அந்த நிலையிலிருந்து அல்லாஹு தாலா நம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்பர்களே. அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எத்துணை ஆயத்துக்களை இறக்கி தூதர்களை இணக்கி இந்த மக்களுக்கு தன்னை பற்றி, தன்னுடைய தூதரை பற்றி, தன்னுடைய வேதத்தை பற்றி, தன்னுடைய மார்க்கத்தை பற்றி எவ்வளவு முறை அல்லாஹு தாலா விளக்கினான். 57வது அத்தியாயம் 8வது வசனம் அல்லாஹு தாலா சொல்கிறான், கேளுங்கள் நண்பர்களே. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள் என்று இந்த தூதர் உங்களை அழைக்கிறாரே, ஏன் நீங்கள் பதில் சொல்லாமல் இருக்கிறீர்கள்? அல்லாஹ் கேட்கிற கேள்வி, உலகத்தில் அல்லாஹ் கேட்கிற கேள்வி காதில் விழவில்லையா? படைத்தவனின் பக்கம் வாருங்கள், படைப்பினங்களை வணங்காதீர்கள். படைத்தவனின் பக்கம் வாருங்கள், அவன்தான் என்றைக்கும் உயிரோடு உள்ளவன். யாரையெல்லாம் வணங்கி பிரார்த்தித்து வழிபடுகிறீர்களோ அவர்களெல்லாம் இறந்து மண்ணாகி மக்கி போய் அட்ரஸே இல்லாமல் அவர்கள் ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் ஒருவன் தான் என்றைக்கும் உயிரோடு இருக்கிறான். அந்த அல்லாஹ்வின் பக்கமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் மக்களே என்று இந்த இறை தூதர் உங்களை அழைக்கிறது உங்களுடைய செவிகளிலே விழவில்லையா? ஏன் நீங்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் கேட்டானே, அந்த கேள்விக்கு பதில் சொல்லாத மக்கள், அந்த கேள்வியை சிந்திக்காத மக்கள், அந்த கேள்வியில் இருக்கிற நியாயங்களையும் அநியாயங்களையும் புரியாத மக்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்தால் வாழ விடுவான், பிடிக்கிற நேரத்தில் பிடிப்பான். சத்தியமா அசத்தியமா என்பதை அல்லாஹு தாலா புரிய வைத்துதான் ஒவ்வொரு மனிதர்களுடைய உயிர்களையும் அல்லாஹ் கைப்பற்றுவேன் என்று சொல்லுகிறான். அன்பானவர்களே, மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். பாவங்கள் செய்யும் பொழுது, அநியாயங்கள் செய்யும் பொழுது, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடக்கும் பொழுது, இப்பொழுது அல்லாஹ் பிடித்தால் நம்முடைய நிலைமை என்ன என்பதை நீங்கள் யோசித்து பார்ப்பதற்கு இன்னும் ஒரு சில அதிபயங்கரமான சம்பவத்தை பாருங்கள் அன்பர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தில் மனிதர்களுடைய நிலைகளை பற்றி சொல்லுகிறார்கள், கேளுங்கள். அகமது என்கிற நபிமொழி தொகுப்பில் 17809வது நபிமொழி. இந்த நபிமொழி ஒரே நபிமொழி. சக்கராத்திலே இருந்து கபருடைய வேதனை வரை, கபருடைய வாழ்வு வரை தொடர்ந்து சொல்லுகிற ஒரு நபிமொழி. ஒரு மனிதனுக்கு, அவர்கள் எந்த மதத்தையுடையவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது என்ன நடைபெறுகிறது என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான், கேளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அது குறித்து மிகுந்த தெளிவான விளக்கத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். அன்பர்களே, இப்பொழுது நாம் பார்ப்பது ஒரு இறை விசுவாசியுடைய மரணம். ஒரு இறை விசுவாசி அல்லாஹுவை ஒப்புக்கொண்டு அந்த இறைவனுக்காக வேண்டிய தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த ஒரு இறை விசுவாசி இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார். என்ன நடைபெறுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வானத்திலே இருந்து வானவர்களுடைய ஒரு கூட்டம் அந்த இடத்திற்கு உடனடியாக வந்து அமர்ந்து விடுகிறார்களாம். அந்த வானவர்களுடைய முகம், அவர்களுடைய அழகு, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், அவர்கள் நம்மிடத்தில் என்ன பேசுவார்கள், நாம் அவர்களிடத்தில் என்ன பேசுவோம் என்பதையெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான், கேளுங்கள். இது அருகில் இருக்கிற யாருக்குமே தெரியாது.
அந்த உரையாடல் நிச்சயம் நடக்கும். அந்த உரையாடலின் பொழுது அல்லாஹ் நம்மோடு பேசுகிற ஒரு சம்பவம் கூட திருக்குறானிலே உண்டு, ஹதீஸுகளிலே உண்டு. கேளுங்கள் தோழர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெள்ளை நிறமுடைய, வெள்ளை நிற முகத்தை உடைய வானவர்களுடைய ஒரு கூட்டம் அந்த நல்லடியானுடைய உயிரை கைப்பற்ற வருவார்கள். அவர்களுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்து விளங்கும். அப்படி வந்து அந்த அடியானுடைய பார்வை எட்டும் தூரத்தில் அந்த மலக்குமார்கள் வந்து ஒரு கூட்டமாக வந்து அமர்வார்கள். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உயிர் பறிக்கப்படுவதை அந்த அடியானுடைய பார்வை பார்த்து கொண்டே இருக்கிறது. பார்வை நிலைகுத்தி நிற்கும், ஒரே இடத்தில் பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த பார்வை தான் அந்த வானவர்களை பார்த்து கொண்டிருக்கிற பார்வை. சூரிய முகத்தை உடைய பிரகாசமான வெண்ணிற முகத்தை உடைய வானவர்கள் வந்து அவனை சுற்றி அமர்ந்து கொண்டிருப்பார்கள். அவன் பார்வை எட்டும் தூரம் அளவிற்கு வானவர்களுடைய கூட்டம், வானவர்களுடைய கூட்டம். ஒரு மனிதனுடைய உயிரை கைப்பற்ற அல்லாஹ் செய்திருக்கிற ஏற்பாட்டை பாருங்கள். அதில் ஒரே ஒரு வானவர் மலக்குல் மவுத் அந்த கூட்டத்திலே இருந்து எழுவார். அவருடைய கையில் சொர்க்கத்திலான ஒரு துணி அவருடைய கையில் இருக்கும், நறுமணம் பூசப்பட்டதாக இருக்கும். அந்த துணியை எடுத்துக்கொண்டு அவனுடைய தலைமாட்டிலே வந்து அமருவார் அந்த வானவர். அந்த வானவர் அமர்ந்து அல்லாஹினுடைய அருளுக்கு உரிய அடியானே, அல்லாஹினுடைய அன்புக்கு உரிய ஆத்மாவே, வெளியேறு, நிச்சயமாக அல்லாஹினுடைய மன்னிப்பு உமக்கு உண்டு, அல்லாஹினுடைய திருப்தியின்பால் நீ வெளியேறு என்று நம்முடைய தலைமாட்டில் வந்து அமர்ந்து அந்த வானவர் சொல்லுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான் 16வது அத்தியாயத்தின் 32வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அந்த தலைமாட்டில் வந்து அமருகிற அந்த வானவர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்வார் என்பதையும் அல்லாஹு தஆலா திருக்குறானிலே சொல்கிறான். அது எந்த நேரம், அந்த தலைமாட்டில் வந்து அவர் அமர்ந்த உடனே நடக்கக்கூடிய காரியத்தை அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 75வது அத்தியாயத்தின் 25-30வது வசனம். அவர் வந்து அமர்ந்தவுடன் கல்லா இதா பலாத்தி தராக்கிய வக்கீலம் அன்றாக் வல்லன்ன அன்னகுல் ஃபிராக் வல் தஃபத்தி சாக்கு பிசாக் இலா ரப்பிக்க யௌம இதுனில் மசாக். உயிர் மெல்ல மெல்ல தொண்டை குழியை அடைய ஆரம்பிக்கும். அவர்கள் துடியாய் துடிக்க ஆரம்பிப்பார்கள். சக்கராத்துடைய வேதனை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதுதான் அந்த நேரம். அந்த நேரம் தீயவர்களாக இருந்தால் அல்லாஹ் கேட்கிற ஒரு கேள்வியும் உண்டு, இந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றக்கூடியவன் யார் என்கிற ஒரு கேள்வி. மனிதன் துடியாய் துடிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான் 56வது அத்தியாயத்தின் 83-85வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எவ்வளவு தெளிவாக அந்த சம்பவத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அப்படி அந்த வானவர்கள் வந்து அமர்ந்து நீங்கள் துடியாய் துடிக்கும் பொழுது அந்த சம்பவத்தை அல்லாஹு தஆலா 56வது அத்தியாயத்தின் 83-85வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், ஃபலௌலா இதா பலஅத்தில் ஹுல்கும் وانتم حين اذن تنظرون ونحن اقرب اليه منكم. நிச்சயமாக அந்த நேரம் வந்தால் உங்கள் எல்லோரையும் விட நான் தான் அவருக்கு மிக மிக சமீபமாக இருப்பேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்படிப்பட்ட நேரம் அந்த நேரம், அந்த நேரம் அவ்வளவு தெளிவான நேரம் அந்த நேரம். அந்த நேரத்தை தான் அல்லாஹு தஆலா திருக்குறானில் சொல்கிறான். இனி பாருங்கள், 79வது அத்தியாயத்தின் 1-2வது வசனம். வன்னாசியாத்தி அர்க்கன் வன்னாசித்தாத்தி நஸ்தன், கடுமையாக உயிர்களை கைப்பற்றுகிற மலக்குகளின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், மிக மிக லேசாக உயிர்களை கைப்பற்றுகிற வானவர்களின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன் என்று அல்லாஹு தஆலா தரம் பிரித்து சொல்கிறான். நல்லவர்களுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும், தீயவர்களுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும் என்பதையும் அல்லாஹு தஆலா மிகுந்த வேறுபாட்டோடு நமக்கு விளக்குகிறான். நண்பர்களே, இப்படி அல்லாஹு தஆலா
விளக்குகிற அந்த வரிசையில் அந்த மலக்கு மனிதனுடைய தலைமாட்டிலே வந்து அமர்ந்து அந்த மலக்கு சொல்லுகிற சம்பவத்தை பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான் 16வது அத்தியாயத்தின் 32வது வசனம், நல்லடியாருடைய உயிர்களை கைப்பற்றும் போது அவனுடைய தலைக்கு அருகிலே வந்து அமர்ந்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் அல்லாஹ்வுடைய திருப்தியின் பக்கமும் ஆத்மாவே வெளியேறு என்று சொல்லுவதோடு அவர் மேலும் என்ன சொல்லுவார் என்பதை அல்லாஹ் இந்த இடத்தில் நமக்கு விளக்குகிறான். 16வது அத்தியாயத்தின் 32வது வசனம், அல்லதீன தத்தவஃபாஹுமுல் மலாயிக்கத்து தய்யிபீன், என்னுடைய வானவர் உங்களுடைய உயிர்களை கைப்பற்ற வந்தால் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாகட்டும். சலாம், இந்த உயிர் இந்த ஆத்மா அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆத்மாவாக இருக்கிற காரணத்தினால் ஜன்னத்தில் சொர்க்கத்தில் நீங்கள் நுழையுங்கள் என்று நற்செய்தி சொல்லப்படுமாம். அப்படிப்பட்ட நற்செய்திக்காக வேண்டிதான் ஒரு இறை விசுவாசி இந்த உலகத்தில் இபாதத்தை செய்து உழைக்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்கிறார்கள், தூதர் சொன்ன அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நண்பர்களே, உயிர் பறிக்கப்படுகிற அந்த நேரத்தில் மலக்குமார்கள் வெண்ணிற முகத்தோடு சூரிய பிரகாசத்தோடு வந்து அமருவதை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம் நாம் வெற்றி அடைந்து விட்டோம். அப்படித்தானே, நாம் வெற்றி அடைந்து விட்டோம். காரணம், பிரகாச முகத்தோடு சந்தோஷ முகத்தோடு வந்திருக்கிற வானவர். நம்முடைய உடம்பில இருந்து உயிர் கைப்பற்றப்பட்டவுடன் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் நமக்கு கவனம் செய்வார்கள், குளித்து நறுமணம் பூசி நம்மை கவனிடுவார்கள். அதே போல நம்முடைய உயிரை எடுத்துக்கொண்டு கவனிட்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு கொண்டு செல்வதற்காக வெண்ணிறமுடைய பிரகாச முகத்தோடு உள்ள வானவர்களுடைய ஒரு ஜமாத், அதிலும் குறிப்பாக ஒருவர் எழுந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் நாம் வெற்றி அடைந்து விட்டோம். நண்பர்களே, நமக்கு சலாம் சொன்னால் நாம் வெற்றி அடைந்து விட்டோம். அந்த வெற்றியை தான் அல்லாஹு தஆலா 3வது அத்தியாயத்தில் 102வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீனா ஆமனுத்தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை பயப்பட வேண்டியவாறு உண்மையாக நீங்கள் பயப்படுங்கள், மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக நீங்கள் மரணியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதுதான் அந்த மரணம். அன்பர்களே, அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தந்தரல வேண்டும். உயிர் கைப்பற்றப்பட்டு சொர்க்கத்திலான துணியை கொண்டு அந்த உயிர் மூடிய நிலையில் வானலோகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. முதல் வானத்தில் இருக்கிற வானவர் அந்த நறுமணத்தை பார்த்து இது யாருடைய உயிர் என்று கேட்கிறார். கொண்டு போகிற வானவர்களுடைய ஜமாத் வானத்தில் இருக்கிற அவர் வானத்திற்கென்று நியமிக்கப்பட்ட வானவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், ஒரு சிறந்த அடியான் அல்லாஹ்வுக்காக வேண்டிய தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த ஒரு அடியானுடைய உயிர் இந்த உயிர் என்று சொல்லப்படுகிறது. அவருக்கும் அந்த உயிருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் முதல் வானத்திலே நற்செய்தி சொல்லப்படுகிறது. இப்படியே வானம் தாண்டி ஏழு வானம் தாண்டி அந்த உயிர் கொண்டு செல்லப்பட்டவுடன் வானத்திலே இருந்து ஒரு அசரீரி வருகிறது. இமாம் பெருமக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ் சொல்கிறான் 83வது அத்தியாயத்தில் 19 முதல் 21 வரை உள்ள வசனம், வம அதுராகமா இல்லியூன் கிதாபுன் மர்கூம், இல்லியூன் என்பது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அதுதான் நல்லவர்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்படுகிற இடம். அந்த இடம் யஷ்ஹதுல் முகர்ரபூன், வானவர்களால் பாதுகாக்கப்படக்கூடிய இடம். அந்த இடத்திற்கு நல்லவர்களுடைய உயிர் கொண்டு செல்லப்படும், பத்திரமாக அது பதிவு செய்யப்படும். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது, திரும்ப அவனுடைய உடம்புக்கு அந்த உயிரை கொண்டு செல்லுங்கள் என்று. அந்த அடிப்படையில் உயிர் கொண்டு வரப்படுகிறது. கபரில் வானவர்கள் கேட்கிற கேள்விக்கு அடியான் பதில் சொல்கிறான். அது இன்ஷா அல்லாஹ் அந்த நிலை வரும்பொழுது இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்ப்போம். இப்பொழுது நல்லவருடைய உயிர்கள் கைப்பற்றப்படும் பொழுது சாந்தி சமாதானம் சொல்லி, துவா சொல்லி, வாழ்த்துக்கள் சொல்லி, சந்தோஷ முகத்தோடு உள்ள வானவர்களுடைய கூட்டம் வருகை இருந்து நல்லவர்களுடைய உயிர்கள் இப்படியெல்லாம் கைப்பற்றப்பட்டதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் நமக்கு சொல்லித் தருகிறான். அப்படிப்பட்ட மரணத்திற்காக வேண்டி நாம் இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். அன்பர்களே,
முஸ்லீமான ஒரு மரணத்திற்காக, சொர்க்கத்திற்காக இந்த உலகத்தில் எந்த சுகங்களையும் எந்த சொத்துக்களையும் இழக்க நாம் தயார். ஆனால் எதற்காக வேண்டியும் அதை நாம் இழந்துவிடக்கூடாது. அதுதான் முக்கியம். எதற்காக வேண்டியும் சொர்க்கத்தையோ அல்லாஹ்வுடைய திருப்தியையோ ஒரு காலம் நாம் நிச்சயம் நாம் இழந்துவிடவே கூடாது. அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நிலைகள் வருகிற பொழுதெல்லாம் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் அல்லாஹு தாலா காப்பாற்றுவானாக. இப்படிப்பட்ட நல்ல மரணத்தை அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அதற்காக வேண்டி நாம் செய்கிற அனைத்து வகையான நல்லமல்களோடு சேர்ந்து பிரார்த்தனைகளிலும் என்னை நீங்களும் உங்களை நானும் உட்படுத்திக் கொண்டு துவா செய்ய வேண்டும். இது நல்லவர்களுடைய நிலைப்பாடு. அன்பர்களே, கெட்டவர்களுடைய நிலைப்பாட்டை கேளுங்கள். அன்பர்களே, நம்முடைய எதிரிக்கு கூட அந்த நிலைப்பாடுகள் வந்துவிடக் கூடாது என்று நாம் எல்லோரும் விரும்புகிற அளவுக்கு அது ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை. அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ்வினுடைய வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டே வாழ்ந்த மக்கள், தொடர்ந்து தீமைகளை துணிச்சலோடு செய்து கொண்டிருந்த மக்கள், தீமைகளை செய்தால் அதற்காக வேண்டி வருந்த எண்ணமில்லாத மக்கள், தீமைகளை செய்தால் அல்லாஹ்வுக்கு எதிராகவே நடந்த மக்கள், அல்லாஹ்வால் எவைகள் எல்லாம் பெரும்பாவம் என்று பட்டியல் போட்டு சொல்லப்பட்டதோ அவைகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து உலகத்தில் நாமெல்லாம் வாழ்வதற்காக வேண்டி வந்தவர்கள், உலகத்தில் நாமெல்லாம் சுகம் அனுபவிப்பதற்காக வேண்டி வந்தவர்கள், கிடைத்ததையெல்லாம் அனுபவிப்போம் என நினைத்து வாழ்ந்த மக்களுக்கு திடீரென அது சம்பவிக்கும் பொழுது நிகழ்க்கக்கூடிய சம்பவங்களை கேளுங்கள் நண்பர்களே. அதே நபிமொழி தொகுப்பு. ஆனால் நல்லவர்களுக்கு எப்படி வெண்ணிற முகத்தோடு சூரிய பிரகாசத்தோடு சொர்க்கத்தினுடைய கபந்துணியை கொண்டு வந்து சலாம் சொல்லி தலைமாட்டுக்கு அருகில் அமர்ந்து நல்வாழ்த்து சொல்லி உயிர்கள் கைப்பற்றப்பட்டதாக பார்த்தோமோ அதற்கு நேர் மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கண்கள் சிவந்திருக்கும் அந்த வானவர்களுக்கு கண்கள் சிவந்திருக்கும், அவர்களுடைய முகம் கருத்த நிலையில் இருக்கும். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள், முகம் கருத்து, கண்கள் எல்லாம் சிவந்திருந்தால் அதே ஒரு கோர காட்சி. அவர்களுடைய பார்வை ஒரு முரட்டுத்தனமான பார்வையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற வந்த அந்த வானவர்கள் அல்லாஹ்வுடைய பூமியில் வாழ்ந்து கொண்டு அவனுக்கு எதிராகவே எவ்வளவு அநியாயம் இந்த உலகத்தில் நீ போட்டாய் என்கிற ஒரு பார்வை. அந்த பார்வை, அவன் தூதரை அனுப்பினான், வேதங்களை கொடுத்தான், நல்லவர்களின் மூலம் எவ்வளவு உபதேசம் செய்தான் என்கிற பார்வை. அந்த பார்வை கொடூரமான பார்வையோடு, கருத்த முகத்தோடு, சிவந்த கண்களோடு நரகத்திலே இருந்து ஒரு துணியை கொண்டு வந்திருப்பார்களாம். அந்த துணி துர்நாற்றம் வீசுகிற துணி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த கூட்டத்தை பார்த்தவுடனே முடிவு செய்து விடலாம், நாம் தோற்று போய்விட்டோம், உலக வாழ்வை அநியாயமாக நாசமாக்கி விட்டோமே, எல்லாம் சொன்னார்களே, இப்படிப்பட்ட ஒரு நேரம் வரும்பொழுது வெற்றி அடைகின்ற வழிமுறைகளை தேடுங்கள் என்று சொன்னார்களே, எல்லாம் மறந்து அநியாயங்கள் செய்து நாம் நம்முடைய வாழ்வை பாழாக்கி விட்டோமே, இதோ வந்து விட்டார்களே தீயவர்கள், கோர முகம், சிவந்த கண்கள், கருநிறத்த முகம், கொடுமையான ஒரு பார்வை, அந்த பார்வையுடைய ஒரு ஜமாத் அதே போல கண் பார்க்கும் தொலைவுக்கு வந்து அமர்வார்கள். அதில் ஒருவர் மட்டும் எழுந்து வருவார் அல்லாஹ்வுடைய நேரம் நெருங்குகிற பொழுது. அல்லாஹு தாலா அவன் தீர்மானித்த நேரம் ஒரு நிமிடம் கூட முந்தவோ பிந்தவோ செய்யப்பட மாட்டாது என்பது அல்லாஹ்வுடைய விதி. 12:39 என்றால் 38 ஆகாது, 40 ஆகாது, எல்லோரும் வந்து அமர்ந்து கொண்டிருப்பார்கள். அதே போல ஒரே ஒரு வானவர் மட்டும் எழுவார், எழுந்து அவனுடைய தலைக்கு அருகிலே வந்து அமருவார். அமர்ந்தவர் சொல்லுவார், கெட்ட ஆத்மாவே, அல்லாஹ்வுடைய கோபத்தின் பக்கமும் அல்லாஹ்வுடைய வெறுப்பின் பக்கமும் உன்னுடைய ஆத்மாவை நீ வெளிப்படுத்து என்கிற முதல் வார்த்தை 25 அத்தியாயத்தின் 22 வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், தீயவர்களுக்கு அந்த மலக்குமார்களுடைய வருகை வந்தால் அது அவர்களுக்கு நல்லதாக இருக்காது, அது அவர்களுக்கு எந்த பயனும் அளிக்காது. தீயவர்களுக்கு, கொடுங்கோளர்களுக்கு, அநியாயக்காரர்களுக்கு, பாவிகளுக்கு அந்த மலக்குமார்களுடைய வருகை எந்த நன்மையும் அவர்களுக்கு அளிக்காது
என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆறாவது அத்தியாயம் 93வது வசனம், வந்த மறந்த அந்த மலக்கு இரண்டு கரத்தை விரித்து அவர் பேசுகிற பேச்சை அல்லாஹ் பதிவு செய்து உலகத்தில் உள்ள அறிவுள்ள மக்களுக்கு, சிந்திக்கின்ற மக்களுக்கு, மறுமை வேண்டும் என்று விரும்புகிற மக்களுக்கு, முஸ்லிமான மரணம் வேண்டும் என்று ஆசைப்படுகிற மக்களுக்கு அல்லாஹு தஆலா தூதரின் மூலம் சொல்லித் தருகிறான். கேளுங்கள், ஆறாவது அத்தியாயத்தின் 93வது வசனம், வலவு தரா, நபியே நீங்கள் பார்க்க வேண்டாமா, நபியே அந்த கொடுமையை நீங்கள் பார்க்க வேண்டாமா, அநியாயக்கார மனிதனுடைய தலைமாட்டில் வந்து அமர்ந்த அந்த மலக்கு தன்னுடைய இரண்டு கரங்களையும் விரித்து, அநியாயக்கார மனிதா, பாவியே, உன்னுடைய உடம்பில் இருக்கிற உயிரை வெளிப்படுத்து, அஹ்ரிஜு அன்ஃபுஸக்கும், உன்னுடைய உயிரை, உடம்பில் இருக்கிற உயிரை வெளிப்படுத்து, அல் யௌமே துஜ்ஸவுன அதாபல் ஹூன், அல்லாஹ்வுடைய வேதனையின் பக்கம் நீ வா, இன்றிலிருந்து உனக்கு வேதனை ஆரம்பமாகிவிட்டது என்று வானவர்கள் தங்களுடைய இரண்டு கரங்களையும் நீட்டி அழைப்பார்கள். வானவர்கள் அவர்களோடு பேசுகிற சம்பவத்தை பாருங்கள். திருக்குறானில் இந்த உரையை கூர்ந்து கவனித்து இந்த வசனங்களை நன்றாக பதிவு செய்து நண்பர்களுக்கு, பிற மரத்தவர்களுக்கு, குடும்பத்தினர்களுக்கு, பாவம் செய்கிற மக்களுக்கு, நன்மையில் பொடும்போக்காக இருக்கிற மக்களுக்கு நினைவுறுத்துவது வந்திருக்கக்கூடிய உங்களது கடமை. அல்லாஹு தஆலா இரண்டாவதாக நமக்கு சொல்லித்தருகிறான், 7வது அத்தியாயத்தின் 37வது வசனம். இந்த வசனத்தில் அப்படி பேசிய, இரண்டு கரத்தை நீட்டி அந்த அடியானிடத்தில் உயிரை கேட்ட அந்த மலக்கு அவனிடத்தில் ஒரு சில கேள்விகளை கேட்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன கேள்வி? காலு ஐனமா குன்தும் தத்உன மின் தூனில்லா, அல்லாஹ் அல்லாமல் யாரையெல்லாம் அழைத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ பிரார்த்தனை செய்து வந்தாயோ அவர்களெல்லாம் எங்கே? கேள்வி பாருங்கள், இது எங்கு நடக்கக்கூடிய கேள்வி? மறுமையில் நடக்கக்கூடிய கேள்வி அல்ல, இது உலகத்தில் உயிர் பறிக்கப்படும் பொழுது, அது ஆஸ்பத்திரியோ, வீடோ, ரோடோ, எங்கானாலும், இதெல்லாம் நடக்காமல் யாருடைய உயிரும் கைப்பற்றப்படுவதே கிடையாது. கைப்பற்றப்படுவதாக உங்களுக்கு தெரியும், ஆனால் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெறும். அல்லாஹ் கேட்கிற கேள்வி, மலக்குமார்கள் கேட்கிற கேள்வி, அல்லாஹு தஆலா ஃபிரௌனுடைய சம்பவத்தை நமக்கு தெளிவுபடுத்தியதை போல எல்லாம் ஒத்துக்கொண்டு சமாதானமான அடிப்படையில் தான் இங்கிருந்தே உயிர்கள் பறிக்கப்படுகிறது. காலு ஐனமா குண்டும் ததுவூன மிந்தூனில்லா, அல்லாஹு அல்லாமல் யாரையெல்லாம் அழைத்து பிரார்த்தனை செய்து வந்தாயே, ஒவ்வொரு ஊரிலே இருக்கிற தர்காக்கள், கோயில்கள், சர்ச்சுகள் என்றெல்லாம் அல்லாஹுவால் படைக்கப்பட்டவர்களை வணங்கி அழைத்து பிரார்த்தனை செய்து பாதுகாப்பார்கள், அல்லாஹ்வோடு நெருக்கத்தை ஏற்படுத்தி தருவார்கள், அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுவார்கள், இவர்கள் இல்லாமல் அல்லாஹுவை நெருங்க முடியாது என்றெல்லாம் விசுவாசித்து நற்கர்மங்கள் செய்து பொருளாதாரத்தை செலவழித்து நேரங்களை எல்லாம் செலவழித்து நிறைய இபாதத்துகளை செய்தீர்களே, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத், அவர்கள் எங்கே? இந்த அடியான் சொல்லுகிற பதில் பரிதாபத்துக்குரியது. அந்த அடியான் சொல்லுகிற பதில் பரிதாபத்திற்குரியது. காலு லல்லு அன்னா வ ஷஹிது அல அன்ஃபுஸிஹிம் அன்னஹும் கானு காஃபிரீன், எல்லாம் எங்களை விட்டு விட்டு ஓடிவிட்டார்களே, எல்லாம் எங்களை பாதுகாப்பார்கள் நினைத்து தானே சொன்னோம், செய்தோம், வணங்கினோம், வழிபட்டோம், ஊர் ஊராக சென்றோம், நியாயமாக பேசினோம், நியாயம் கற்பித்து மக்களுக்கு விளக்கங்கள் கொடுத்தோம், ஆனால் எல்லோரும் எங்களை விட்டுவிட்டு ஓடிவிட்டார்களே என்கிற பரிதாப பதில் அந்த மனிதனுடைய பதில் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். 4வது அத்தியாயம் 97வது வசனம், இந்த வசனத்தில் பாருங்கள், தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனுடைய உயிரை வானவர்கள் கைப்பற்றும் பொழுது அந்த வானவர்கள் கேட்பார்களாம், ஏன் உனக்கு இந்த நிலை, ஏன் எப்பொழுது பார்த்தாலும் பாவம் செய்து கொண்டாயே இருந்தாயே, ஏன் இந்த நிலை? 4வது அத்தியாயத்தின் 97வது வசனம், இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிக்கத்து லாலிமி அன்ஃபுஸிஹிம் காலு ஃபீம குன்தும் காலு குன்னா முஸ்தத்அஃபீன ஃபில் அர்த், ஏன் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டிருந்த அந்த பாவியினுடைய உயிரை வானவர்கள் கைப்பற்றப்படும் பொழுது அந்த வானவர்கள் கேட்பார்கள், ஏன் உங்களுக்கு நிலை? அவன் சொல்லுகிற பதில், காலு குன்னா முஸ்தல்அஃபீன ஃபில் அரல், பூமியில் நாங்கள் பலஹீனமானவர்களாக இருந்தோம்,
எங்கு பார்த்தாலும் அநியாயம். அந்த அநியாயம் செய்கிற மக்களோடு சேர்ந்து நாங்களும் வேறு வழி இல்லாமல் அநியாயம் செய்தோம். மலக்குமார்கள் பதில் சொல்லாமல் விடுவார்களா? மலக்குமார்கள் சொல்லுகிற பதில், காலு அலம் தக்குன் அர்லுல்லாஹி வாசியத்தன் ஃபதுஜாஹிரு ஃபீஹா. அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானதாயிற்றே, குடியமுத்தூரில் எல்லோரும் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களோடு சேர்ந்து அநியாயம் செய்து உன்னை யார் வாழ சொன்னது? ஏன் இடம்பெயர்ந்து செல்லக்கூடாதா? நல்லவர்கள் வாழுகிற பகுதியை தேடி நீ போகக்கூடாதா? ஏன் அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானதாக இல்லையா? மலக்குகளுடைய கேள்வி அதிபயங்கரமான கேள்வி. மேலும் 23வது அத்தியாயம் 99வது வசனம், 100வது வசனம், இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் கேட்ட பிறகு அவன் மலக்குமார்களிடத்திலே சொல்லுகிற வாசகத்தை பாருங்கள். ஹத்தா இதா ஜா அஹதகுமுல் மௌத் கால ரப்பிர்ஜிஊன். வானவர்கள் அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதற்காக வேண்டி வந்த மறந்து உயிர்களை கைப்பற்றும் பொழுது அவர்கள் சொல்லுகிற பதில், லஅல்லி அஅமலு சாலிகன் ஃபீமா தரக்துகல்லா, எங்களை கொஞ்சம் நீங்கள் விட்டால் நாங்கள் நல்லறங்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குமே, எங்களை பிடிக்காதீர்கள், உயிர்களை பறிக்காதீர்கள், நல்லமல்கள் செய்ய வாய்ப்பு தாருங்கள், கொஞ்சம் நீங்கள் எங்களுக்கு அவகாசம் தந்தால் நாங்கள் பாவமான ஹராமான அருவறுக்கத்தக்க வெட்கக்கேடான அசிங்கமான காரியத்தை செய்து நாங்கள் வாழ்ந்தோம், ஆனால் நீங்கள் இப்பொழுது எனக்கு நீங்கள் அவகாசம் தந்தால் நிச்சயம் நாங்கள் நற்கர்மம் செய்வோம் என்று சொல்லப்படும். உடனே அவர்களுக்கு சொல்லுகிற பதில், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அவன் பேசுவது வெறும் வார்த்தை தான், பொய் பேசுகிறான் அவன். எவ்வளவு அவகாசத்தை அல்லாஹு தாலா கொடுத்தான், அவனுடைய ஆயுள் காலம் முழுக்க அல்லாஹு தாலா அவனை எதிர்பார்த்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பகலில் செய்த தவறுக்காக இறைவன் அரசிலே இருந்து கீழே இறங்கி அடியார்களை எதிர்பார்க்கிறான். பகலில் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு தேடுவானா? மன்னிப்பு கேட்க மாட்டானா? இரவில் செய்த தவறுக்காக பகலில் அல்லாஹு தஆலா உங்களை எதிர்பார்க்கிறான், பகலில் என்னுடைய அடியான் மன்னிப்பு தேட மாட்டானா? இது ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, உங்களுடைய ஆயுள் காலம் முழுக்க அந்த அல்லாஹ் எதிர்பார்த்தானே, அவனை ஏமாற்றினீர்களே, அவன் தந்த அவகாசத்தை எல்லாம் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தாமல் அநியாயம் அக்கிரமம் செய்வதற்கு பயன்படுத்தி சக்கராத்துடைய நேரத்தில் லஅல்லி அமல் சாலிகன் ஃபீமா தரக்துகல்லா, வாய்ப்பு தாருங்கள், நல்லறங்கள் செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று புலம்புகிறான் அந்த அடியான், புலம்புகிறான் அந்த அடியான். 53வது அத்தியாயத்தின் 10வது வசனம், இந்த வசனத்திலும் பாருங்கள், ஃபயகூல ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஸ்ஸத்தக வாக்கும் மின சாலிகின். உயிர் கைப்பற்றப்படும் பொழுது ஒரு சில மக்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள், மாணவர்களிடத்தில் என்ன சொல்வார்கள், எங்களுக்கு அவகாசம் தாருங்கள். எதற்கு அவகாசம்? எங்களுடைய சொத்து, எங்களுடைய வாகனம், எங்களுடைய வீடு, எங்களுடைய ஆபரணங்கள், எல்லா சொத்துக்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்து நல்லவர்களாக மரணிக்க ஒரே ஒரு வாய்ப்பு தாருங்களேன், அந்த வாய்ப்பு எனக்கு நீங்கள் தந்தால் சொத்துக்களை எல்லாம் பள்ளிவாசலுக்கு எழுதுகிறேன், எல்லாம் நல்லறங்கள் புரிவதற்காக வேண்டி சொத்துக்களை செலவழிக்கிறேன், சொத்து பொருளாதாரம் சுகம் ஆசாபாசம் என உலகத்தினுடைய எல்லா வகையான வாய்ப்பையும் அவகாசத்தையும் பொருளாதாரத்திற்காக வேண்டியே நாங்கள் செலவழித்தோமே, சம்பாதித்தோம், ஆனால் அது ஒன்றும் பயன்படாத நேரமாகிவிட்டது, ஆகவே அவகாசம் தந்தால் எல்லாம் நாங்கள் செலவழிக்க தயார் என்றும் மனிதன் புலம்புகிற சம்பவம் அந்த சம்பவம் அன்பார்களே. 16வது அத்தியாயத்தின் 28வது வசனம், 16வது அத்தியாயத்தின் 28வது வசனம், இந்த வசனத்தில் ஒரு பரிதாப குரல், மிகுந்த ஒரு பரிதாப குரல். மலக்குமார்களுடைய அந்த கொடூர பார்வை, அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தின் பக்கம் உயிரை வெளியேற்று என்று சொன்னவுடன் இந்த மனிதனுடைய ஒரு பரிதாப குரலை கேளுங்கள் அன்பர்களே. அல்லதீன தத்தவஃபாஹுமல் மலாயிக்கத்து லாலிமி அன்ஃபுசிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டிருந்தவர்களுடைய உயிர்களை மலக்குமார்கள் கைப்பற்ற வரும் பொழுது அவன் பேசுகிற பேச்சு, ஃபால்கவு சலமமாக்குன்னா நாமலு மின் சூ, நாங்கள் எந்த பாவமும் செய்யவில்லையே, ஏன் எங்களை இப்படி முறைக்கிறீர்கள், ஏன் எங்களை இப்படி பார்க்கிறீர்கள், நாங்கள் எந்த பாவமும் செய்யவில்லையே என்று அவன் சொல்லுவான். ஆனால் உண்மை அதுவல்ல, அவன் ஒரு துரோகி, அவன் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவன், அவன் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றவன் என்றெல்லாம்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்பர்களே, இப்படி கெட்டவனுடைய உயிரை கைப்பற்றப்படும் பொழுது அல்லாஹு அல்லாதவர்களை எல்லாம் வணங்கி பிரார்த்தித்து வந்தாயே அவர்களெல்லாம் எங்கே, எல்லாம் ஓடிவிட்டார்களே. அவகாசம் தந்தால் நல்லமல் செய்வேனே, அவகாசம் தந்தால் பொருளாதாரத்தை எல்லாம் வாரி வாரி செலவு செய்வேனே, நாங்கள் எந்த பாவமும் செய்யவில்லையே, பூமி விசாலமானதாக இருந்தும் ஏன் ஹிஜ்ரத்து செய்து ஈமானை தக்குவாவை ஹிதாயத்தை ஏன் நீங்கள் பாதுகாக்கவில்லை என்கிற கேள்வி எல்லாம் சொல்லப்பட்டவுடன் அவனோடு பேசுகிற உரையாடல் முடிவுக்கு வருகிறது. வானவர்கள் சொல்லுவார்கள், 16வது அத்தியாயத்தின் 61வது வசனம், லா யஸ்தஹிரூன சாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், அணு அளவு நேரமும் முந்தவோ பிந்தவோ செய்யப்பட மாட்டாது, இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அவனுடைய கட்டளையை நிறைவேற்ற வந்தவர்கள் நாங்கள் என்று சொல்லி அவனுடைய உயிர் பறிக்கப்படுகிற சம்பவம். இப்படி அவன் அவகாசம் கேட்டு கொடுக்க மறுத்தவுடன், அவனுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லப்பட்டவுடன், அவன் தீயவன் என்று தீர்மானிக்கப்பட்டவுடன் அவனுடைய உயிர் வெளியேற மறுக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், 47வது அத்தியாயத்தின் 27வது வசனம், அல்லாஹு அக்பர். அல்லாஹு தஆலா, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல யாருக்கும் அல்லாஹு தஆலா இந்த நிலையை ஏற்படுத்திவிடக் கூடாது. கேட்கிற மக்கள் இரையச்சம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த ஒரு வசனம் போதும் திருந்துவதற்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆரம்பத்தில் நான் ஒன்றை நினைவுபடுத்தினேன். உடம்பிலே இருந்து உயிர் வெளியேறப்படும் பொழுது உடம்புக்கே உண்டான வேதனை உண்டு. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவித்திருக்கிறார்கள். அது அல்லாமல் தீயவர்களுக்கு மலக்குமார்களின் மூலம் கொஞ்சம் வேதனையை உலகத்திலேயே அல்லாஹு தஆலா கொடுத்துதான் உயிரை கைப்பற்றுவான் என்று நாம் உங்களுக்கு நினைவுபடுத்தி இருந்தேன். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், 47வது அத்தியாயத்தின் 27வது வசனம், ஃபகைஃபே இதா தவஃபத்துஹுமுல் மலாயிக்கத்து யல்ரிபூன வுஜூஹஹும் வஅதுபாரஹும். உடம்பில் இருந்த அந்த உயிர் வெளியேற தயங்கியவுடன் அல்லாஹு தஆலாவினுடைய கட்டளை அவனுடைய முதுகுகளிலும் அவனுடைய விழாப்புறங்களிலும் ஓங்கி ஓங்கி அடித்து பலவந்தமாக அவனுடைய உயிரை பிடுங்குங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை. தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், ஏன் அவனுக்கு அந்த நிலை, ذلك بانه متبعوا ما اسخط الله وكره رضوانه فحبط اعمالهم. இவன் எப்பொழுது பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய காரியத்தையே செய்வது இவனுக்கு வேலையா போச்சு. அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், இவனுக்கு அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய வேலையை தேர்ந்தெடுத்து செய்ய நேரமே கிடையாது. இவனுக்கு எப்பொழுதும் இவனுடைய பணி என்ன, அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய காரியத்தை தேர்ந்தெடுத்து செய்கிற பணி. எவ்வளவு குர்ஆனுடைய வசனங்களை சொன்னாலும், எவ்வளவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை சொன்னாலும், திருந்தாத மனிதர்கள் இவர்கள். இவர்களுடைய டியூட்டி நல்லவர்களுக்கு செவிசாய்க்க மாட்டார்கள், தீயவர்களோடு சேர்ந்து பழக்க வழக்கங்களை வைப்பார்கள். இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஹையால சலாம் ஹையால ஃபலாம், தொழுகின் பக்கம் வாருங்கள், அதில்தான் வெற்றி உண்டு என்று ஐங்காலம் சொல்லப்பட்டது பாங்கு. இந்த துரோகி அந்த பாங்குக்கு பதில் சொல்லாத துரோகி. தொழா மாட்டான், நோன்பு வைக்க மாட்டான், நோன்பும் தொழுகை தொழுதாலும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய காரியங்களை செய்த அமல்களை பாழாக்கியவன் இந்த அடியான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபகைஃப இதா தவஃபத்துஹுமுல் மலாயிக்கத்து யல்ரிபூன வுஜூஹஹும் வஅதுபாரஹும் தாலிக பி அன்னஹும் தபவு மா ஸஹத்தல்லாஹ வகரிஹு ரிலவானஹு ஃபஹபத அமலஹும். அவன் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய காரியத்தையே எப்பொழுது பார்த்தாலும் செய்து கொண்டே இருந்தான். ஆகவே அல்லாஹ் என்ன செய்தான், உடம்புகளில் அடி உதைகளை கொடுத்து உயிர்களை கைப்பற்றுவதோடு அவனுடைய அமல்களையும் அல்லாஹு தஆலா நாசமாக்கிவிட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி உயிர்கள் பறிக்கப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது மூக்கின் முழுது முகத்தில் ஒரு துணியை எடுத்து போட்டு அவனுடைய உயிர் இந்த அளவுக்கு நாற்றமடிக்கும் என்று சொன்னார்கள். கெட்டடியானுடைய உயிர் துர்நாற்றம் வீசுகிற வகையில் எடுத்து நரக நெருப்பிலிருந்து கொண்டு வரப்பட்ட துணியால் அவனுக்கும் ஒரு கபனிட்டு அந்த உயிர் கொண்டு செல்லப்படுவதை அந்த அடியான் பார்க்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நீ வானத்திற்கு கொண்டு செல்லப்படும், நல்லவர்களுடைய உயிர் வானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டவுடன் மலக்குமார்களெல்லாம் வாழ்த்து சொல்லி 7 வானத்திற்கு கொண்டு சென்று நல்லவர்களுடைய உயிர் இல்லியூன் என்கிற பதிவேட்டில் பதிவு செய்து
திரும்ப அந்த உடம்புக்கு அந்த உயிர் அனுப்பப்படுகிறது. அது கபருடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும் பொழுது விரிவாக நாம் பார்ப்போம். அதே போல தீயவர்களுடைய உயிர் வானலோகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. என்ன நடக்கிறது? வானத்தில் இருக்கிறவர் கேட்கிறார், என்ன துர்நாற்றம் அடிக்கிற இந்த மனிதனுடைய உயிர் யார்? இவன் ஒரு கெட்ட அடியான். அல்லாஹு தாலா உலகத்தில் அவனை படைத்திருந்தான், துரோகம் செய்தான் அல்லாஹ்வுக்கு, பாவியாக வாழ்ந்தான், அநியாயக்காரனாக வாழ்ந்தான், அவனுடைய உயிர் என்று சொல்லப்படும். வானவர்கள் சொல்லுவார்கள், வானம் திறக்கப்படாது. அதுதான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். வானம் திறக்கப்படாது என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழாவது அத்தியாயத்தின் 40வது வசனத்தை ஓதினார்கள், இன்னல்லதீன கஸ்தபு பிஆயாத்தினா வஸ்தக்பரு அன்ஹா லா துஃபத்தஹு லஹும் அபுவாபு ஸமா அபுவாபு ஸமா. வசனங்களை பொய்ப்பித்து அவற்றை விட்டும் பெருமை அடித்து அல்லாஹ்வுடைய சாபத்தையும் கோபத்தையும் பெற்று உலகத்தில் வாழ்ந்தானே, அவனுக்கு அந்த வாசல் திறக்கப்படாது. இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிறார்கள் மக்களுக்கு, விளக்குகிறார்கள் மக்களுக்கு. அந்த அல்லாஹு தஆலா அங்கிருந்து அசரீரி வருகிறது, அவனுடைய உயிரை பூமிக்கு அடியில் சிஜீன் என்று சொல்லப்படுகின்ற தீயவர்களுடைய பதிவு புத்தகத்தில் கொண்டு போய் பதிவு செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டு அந்த உயிரை தூக்கி வீசுவதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான் திருக்குறானில். அல்லாஹு அக்பர். 22வது அத்தியாயம் 31வது வசனம் தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய வசனம், ஃபகன்னமா ஹர்ர மினஸ் ஸமாஇ ஃபதஹ்தஃபுஹு தைரு அவ் தஹ்வி பிஹி ரீஹு ஃபீ மகானின் ஸஹீஹ். அந்த உயிர் தூக்கி வீசப்பட்டால் பறவைகள் கொத்தி எடுத்து செல்வதை போல, பலமான ஒரு காற்று வீசி அங்குமிங்குமாக சிதறியதை போல அவன் ஆவான் என்று அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலே குறிப்பிடுகிறான் நண்பர்களே. ஆகவேதான் அல்லாஹு தாலா இறை விசுவாசிகளுக்கு நிறைய பிரார்த்தனைகளை கற்றுக் கொடுக்கிறான். 22:12 அத்தியாயத்தின் 101வது வசனம், அந்த வசனத்தில் அல்லாஹு தாலா இறை விசுவாசிகளுக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கிறான். என்ன துவா? அந்த வழியி சித்துன்யாவல் ஆகிறா, அல்லாஹுவே இம்மையிலும் மறுமையிலும் நீதான் எங்களுக்கு பொறுப்பாளி, இம்மையிலும் மறுமையிலும் நீதான் எங்களுக்கு பொறுப்பாளி, தவஃபனி எங்களுடைய உயிர்களை நீ கைப்பற்றும் பொழுது முஸ்லிமன் வாழ்ஹிக்னி பிசாலிஹீன் முஸ்லீமாக கைப்பற்று, நல்லவர்களோடு நீ சேர்த்தியா அல்லாஹ், நல்லவர்களோடு நீ அந்த உயிரை சேர்த்தியா அல்லாஹ் என்று அல்லாஹு தாலா இறை விசுவாசிகளுக்கு பிரார்த்தனையும் கற்றுக்கொள்கிறான். நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன், நன்மை செய்கிற மக்கள் தொடர்ந்து நன்மை செய்வதற்காக வேண்டியும், தீமை செய்கிற மக்கள் கொஞ்சம் உங்களுடைய பாவங்களை நீங்கள் குறைப்பதற்காக வேண்டியும் இந்த குறிப்புகள் உங்களுடைய கவனத்திலே ஓரளவுக்கு நான் பதிவு செய்திருக்கிறேன் என்கிற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். இன்ஷா அல்லாஹ், இப்படி உயிர் பறிக்கப்பட்டவுடன் ஆரம்பமாக உயிர் பறிக்கப்பட்ட அந்த தகவல் கேட்டு நீங்கள் அந்த மையத்தை உடனடியாக பார்க்க சென்றால் அங்கு செய்ய வேண்டிய ஒரு சில அவசர அவசியமான நற்கிரிகைகள் உண்டு, நல்ல செயல்கள் உண்டு. அது என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நல்லமிழ் செய்கிற நிலையில், அவன் பொருந்தி கொண்ட அடியார்கள் என்கிற நிலையில் அல்லாஹு தாலா நம்முடைய உயிர்களை கைப்பற்ற வேண்டும். அதற்காக வேண்டிதான் இந்த உலகத்தில் நாம் பாடுபடுகிறோம், அதற்காக வேண்டிதான் நல்ல 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 அமல்களை செய்கிறோம், அதற்காக வேண்டிதான் ரமதானுடைய மாதத்திலே பட்டினி கிடந்த அந்த நோன்பை நாம் பாதுகாக்கிறோம். அப்படி நல்ல அமல்களை செய்கிற நாம் அந்த அமல்களை யாருக்காக வேண்டியும் இழந்து விடாமல், பாவங்களை செய்து இழந்து விடாமல், இணை வைத்தல் போன்ற கொடூர தன்மையுடைய காரியங்களை செய்யாமல் செய்கிற அமலோடு மறுமை நாளில் அல்லாஹுவை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. அல்லாஹு தாலா எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். அல்லாஹு தாலா நம்முடைய மரணத்தை கைப்பற்றும் பொழுது அந்த சந்தோஷ முகத்தை உடைய, சூரிய பிரகாசத்தை உடைய அந்த வானவர்கள் வந்து சலாம் சொல்லி நல்வாழ்த்து சொல்லி உயிர்கள் நல்லவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உங்களது குடும்பத்தார்களுக்கும் தாலா தந்தருவானாக. வாஹிர தௌவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.